அணு ஆயுத கையிருப்பை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக தங்களோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் முடிவு மிகப்பெரிய தவறு என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்திருக்கிறார். போலந்தில் 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் புதன்கிழமை அன்று இதுகுறித்து தெரிவித்திருந்தார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நியூ ஸ்டார்ட் அணு ஆயுத ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் கடப்பாடிலிருந்து விலகுவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருந்தார். யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அமெரிக்க அதிபர் பைடன் அந்த நாட்டுக்கு சென்றதற்கு பதிலடியாக ரஷ்யா இந்த நடவடிக்கை எடுத்தது. புட்டினின் அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்த பைடன், யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்துள்ளது. அது யுக்ரைனுக்கான சோதனை மட்டுமல்ல, ஐரோப்பாவுக்கான சோதனை, அமெரிக்காவுக்கான சோதனை, நேட்டோவுக்கான சோதனை, அனைத்து ஜனநாயக நாடுகளுக்குமான சோதனை. ஒரு சர்வாதிகாரியின் பேராசைக்கு நாம் தீனி போடக்கூடாது. அதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் என்றார் அவர். யுக்ரைன் போருக்கு மேற்கத்திய நாடுகளும் ஒரு காரணம் என்று ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடான ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஆபான் கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வாதிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவ்வாறு கூறியதாக கருதப்படுகிறது. தங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்பில் தங்களின் நெருங்கிய அண்டை நாடான யுக்ரைன் அடைவது தங்களது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று ரஷ்யா கருதுகிறது. எனினும் நேட்டோவில் இணைவதற்கு வொலோடிமிர் செலன்ஸ்கி தலைமையிலான தற்போதைய யுக்ரைன் அரசு விருப்பம் தெரிவித்திருந்தது. அதையடுத்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 படையெடுத்து கிழக்கு மற்றும் தெற்கு யுக்ரைனின் சில பகுதிகளை கைப்பற்றியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.